சாப்பிட்டேன் இப்போ இதான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கணும்னா ஓகேவா ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டோட செகண்ட் நாள் வீடியோ கால் அட்டன் பண்ணுறோம் நேற்று வந்து ஃப்ரெண்ட் ரொம்ப பிஸி ஏன்னா இன்னைக்கு அவனோட நேற்று வந்து அவனுடைய பழைய கம்பெனியில் ரிலீவிங் பார்ட்டி தான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் நேற்று வந்து ஃப்ரெண்டை கையில் பிடிக்க முடியல இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு கையில் பிடிக்க முடியலாம் டேய் இவன் ரெண்டு நிமிஷம் தான் எப்படியா சரியாக இருந்தால் முழுத்து ரூபா போல விட்டா முடியாது போல சரி சரி அப்புறம் நேற்று பார்ட்டிலாம் ஜாலியாக போயிருக்கோம் இன்னைக்கு தேர்ட் டே எப்படி ஒர்க்கு எப்படி இருந்தாங்க நல்லா இருந்தா நேற்று மாதிரி தான் இன்னைக்கு போன ஏசிஎம்ல உட்காந்துங்க 4 மணிக்கு கடுப்பாயிருச்சு ஏன் என்னாச்சு திடீர்னு ஸ்டெக்கை நின்றுச்சுன்னு தெரியல கனெக்ட் ஆகல அங்கே யாரும் புதுசா யாரும் அங்க யாரும் அறிமுகமானாங்களா புது ஜாப்ல எனிபடி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நம்ம வாய் சும்மா இருக்குமா யார்ட்ட அமைதியா இருப்போம் நம்ம போய் எல்லார்ட்டையும் பேசிருவோம் ஓகே 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 எங்க மாமா சொன்னாங்களா நம்ம வீடியோ பாத்துப்பாங்களா நீ ஆல்ரெடி இந்த கண் நீ வந்துட்டு இந்த சம்பவம் சொன்னாலும் எங்க வீட்டு பாத்ரூம்ல நீ வந்து போரிசன் நேம் எழுதிருந்தியோ மிரர்ல கண்ணாடியில மாமா அதை பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்டு நீ வந்து போரிஸ் அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கண்ணாடியில் போரிஸ்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான் பாத்திரம் வேற பெருசா இருந்துச்சா நான் குளிச்சுட்டு திரும்பி பாக்குறேன் ஃபுல்லா வந்துட்டு எப்படி சொல்றது ஸ்னோ இதாயிருக்கும் அந்த மாதிரி கண்ணாடி ஃபுல்லா இதாயிருச்சு சரி நம்ம எழுதி பார்ப்போமே தடையுமே பதிச்சு வச்சுட்டு போயிட்டேன் அப்புறம் இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்தோன்னே மாமா வந்து போரிஸ்னா வந்து நான் அழகாக இருக்கேனே பையன் சதையாக தான் ஆச்சு அப்படின்றாங்க சரி மச்சி பார்த்துருவோம் நேர்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்டு வந்து சிங்கிளாக தான் இருக்காப்புல யாரும் கமிட்டடாக விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமிட்டட் ஆகிடலாம் அப்புறம் ஃப்ரெண்டு நல்லா வேலை நல்ல வேலைக்கு தான் போய்ட்டு நல்ல ஜாப்பில் தான் இருக்கான் அப்புறம் இன்னும் வேறு என்ன சொல்லலாம் திராட்சை பழம் ரொம்ப நல்ல பையன் என்ன இன்னைக்கு தான் கொஞ்சம் நிலவரம் சரியில்லாமல் இருக்கான் இது வேற யூடியூப்ல போடுறதா வேண்டாமானதில்ல கண்டிப்பாக நான் போட்டு தான் ஆகணும் டே த்ரீயோட எபிசோடு என்ன நிலவரம் என்ன பிரச்சனை என்னாச்சு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ நல்லா இருக்க மச்சி நல்லா சென்னையில் தான் வந்திருக்காங்க ஏதோ கேஸ் விஷயமா பார்க்க வந்திருக்காங்க வீட்டோட வெளியதான் அதிகமா இருக்கேன் இந்த வீட்டு வந்து கரெக்டா கண்ணு 10 மணிக்கு தூங்குறது காலைல 7 மணிக்கு எந்திரிக்கிறது அவ்வளவுதான் ஆமா ஆமா ஊர் சுத்தி ரொம்ப கெட்டு போயிட போறேன் நீ அதுக்கு நாளைக்கு நீ வந்து ஆன்சர் சொல்லணும் வீட்டுக்கு வந்தான் அப்ப வந்து நான் அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே ரீசெண்டா முடிஞ்சு சட்டையை கொடுத்துதான் கொடுத்துட்டு போனான் நானும் இந்தா கொடுத்திருந்தான் டிசம்பர் 5 ஜனவரி 5 போய் இப்போ பிப்ரவரி 5 ஆகி 2 மாசமா அந்த சட்டை என் வீட்டில் தான் இருக்கு பத்திரமா அந்த சட்டை என்ன கலர்ல இருக்குன்னு கூட தெரியலடா நீ ஓப்பன் உடனே பண்ணி பார்க்கலாம்
என்னமோ தெரியல அந்த சட்டையே, அது என்னமோ தோணமாட்டேன்றது, அது அப்படி என் பக்கத்துல இருந்தேன் என்னமோ தெரியல, அது ரொம்ப கறி வலிக்குது கொண்டு கொரியர் ஆபீஸ்ல போய் போடுறதுக்கு. என்னமாச்சு? ஓ ட்ரெஸ் போடலாம் கூட பிரச்சனை இல்ல, இப்படி கவர் பண்ணிடலாம். கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு வீடியோ கால் வர வச்சேன். நாளைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறோமான்னு பாப்போம். பாய் பாய் சொல்லிருமாச்சு. என்னடா கேட்டாச்சு, எப்ப ஜி வருங்க கேட்டு இருந்தாங்க.